ஐ லவ் யூ நாத்தாயமனம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட ரத்த வகை இருக்குல்ல, அதாவது பிளட் குரூப், அது எப்போவுமே மாறாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்படி பிளட் குரூப் மாறாததுனால சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த திருமணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தான் இதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, வந்து அவங்க குழந்தை பெற்றெடுப்பாங்கள்ல, அதில் வந்து அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரத்த வகை பார்க்காம. அப்போது வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்பவும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த குழந்தை வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் அப்படின்னா வந்து ரெண்டு வீட்லேயும் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு வீட்டிலனாச்சும் பார்ப்பாங்க. அப்படி ஜாதகம் பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இரத்த பொருத்தம் பார்க்குறது. அதாவது பிளட் குரூப்பு பொருந்தி இருக்கா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ரத்தம் வந்து பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து கிடைக்கும். அப்படி செய்யாமல் ஆணும் பெண்ணும் இரத்த பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு குழந்தை தான் பிறக்கும்னு நிறைய ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இரத்த வகை, அதாவது ஆங்கிலத்தில் வந்து பிளட் குரூப் அப்படிம்பாங்க. இந்த பிளட் குரூப் வந்து நிறையா வகை இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, ஏபி இருக்குது, ஏபி நெகட்டிவ் இருக்குது, ஏபி பாசிட்டிவ் இருக்குது, இப்படி நிறையா இரத்த வகைகள் இருக்குது. அந்த இரத்த வகைகளில் முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்எச்சுக்கு ஒரு முக்கியமான பங்கு இந்த பிளட் குரூப்பில் இருக்குது. இந்த ஆர்எச்சை பொறுத்தவரையில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் அப்படின்ற வகை வந்து ரொம்ப பொதுவான ஒரு இரத்த வகை அப்படின்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் ஆர்எச் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு வைங்க, இந்த ஆர்எச் இருக்குல்ல, இது வந்து ஆணுக்கு வந்து ஆர்எச் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து பெண்ணுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, அந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஆர்எச் பாசிட்டிவ் இருக்குன்னு வைங்க, அவங்களோட துணைக்கு வந்து ஆர்எச் நெகட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதாவது பிளட் ப்ளீடிங்கு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, இனிமேல் திருமணம் செஞ்சுக்க போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த இரத்த பொருத்தம் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்து மேரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்கும், அதில் பொறுமையாக உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இரத்த வகையை பார்த்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அது என்ன அப்படின்னா, நான் இது போல் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவில் இருந்தனாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நான் பண்ண மணி இருப்பார், அவர் மண்டையிலேயே மடார்னு ஒரு அடி வச்சிங்கன்னு வைங்க, ஆளுன்ற ஆப்ஷனை கம்பார், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் சோலி முடிஞ்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.